பிரதீப் நேற்று வெளியேற்றப்பட்டது தப்பு அப்படின்ட்டு பிரதீப்புக்காக வாதாடிய விசித்ரா வந்து அவங்க அப்பா வந்து நடிகரான் வில்லியம்ஸா அவரோட பேர் இவங்க பத்தாவது படிக்கும்போது போர்க்கொடின்னு ஒரு படம் வேற மொழி படம் வந்துருந்துரு நடிச்சுருந்துருக்காங்க அந்த படம் வெளியாகவே இல்லையா அதுக்கப்புறம் இவங்க நன் ரெண்டாவது நடித்த படம் வந்து ஜாதி மல்லின்ற படம் நமக்கு தெரியும் பாலச்சந்தர் படம் வந்து குஷ்பு நடிச்சிருப்பாங்க ஜாதி மல்லி அதுதான் இவங்களுக்கு ரெண்டாவது படம் நானும் முதல்ல வந்து கொஞ்சம் திமராக இருக்காங்க பழமைவாதியாக இருக்காங்க அப்படி இப்படின்னு நினச்சேன் ஆனால் இவங்க எல்லா சூழ்நிலையும் ரொம்ப அழகாக லாபகமாக கையாளுகிறாங்க தன்னோடய வேலையும் எதுவும் நிறுத்திக்கிறதில்ல தன்னோட தனக்கு என்ன வேலை இருக்கோ அதை கரெக்டாக செஞ்சுட்ருக்குறாங்க பிரதீப்புக்கு இவங்களுக்கு தான் அதிகமாக சண்டை வந்தது யாருமே விசித்ராக்காண்டி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவன் அப்படி தான் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டே இருந்தாங்க ஆனால் நேற்று பிரதீப் காண்டி வாதாடின குரல் ரெண்டு மே மூணு குரல் சொல்ல போகலாம் அர்ச்சனாவையும் சொல்லலாம் இன்னொன்று அவர் தினேஷ் ஆனால் ரொம்ப நேரம் பிரதீப் காண்டி பேசிகிட்டே இருந்தது வந்து விசித்ரா அது கூட மக்களுக்காக இவங்க பண்ணுறாங்க ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப ஒஸ்ட்டு கண் என்ன சொல்கிறது பங்கேற்பாளர்கள் தான் பார்க்க முடிஞ்சி உள்ளக்க இவங்க நுழையும் போது ஐந் ஜாலியாக இருந்துச்சு எனக்கு இப்போ பார்த்தா எல்லாரோட மூடி கிழிஞ்சு தொங்குது அசிங்கமாக இருக்குது விஜித்ரா மேடம் வந்து செம்மையாக இருக்காங்க மாசாக பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாள் இதில் பிக் இருக்கணும்